ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நாகை துறைமுகத்தில் மீன்கள் வாங்க அதிகாலை முதலே ஏராளமானோர் குவிந்தனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சகாதேவன். அவரோடு பேசலாம். சகாதேவன், விவரங்கள். நாகப்பட்டினம் துறைமுகத்தில் ஞாயிற்றுக்கிழமையான இன்று வழக்கம் போல மீன் பிரியர்களுடைய கூட்டம் அதிகாலையிலிருந்தே அலைமோதி வருகிறது. குறிப்பாக மீன்பிடி தடைகாலம் முடிந்து கிட்டத்தட்ட 3 வாரங்களாக கடந்த பிறகும் நாகை துறைமுகத்தில் அந்த மீன்பிடியர்களுடைய கூட்டமானது அதிகரித்து வருது. ஆடி மாதம் என்றாலும் மீன் வாங்குவதற்கு உண்டான அந்த கூட்டமானது குறையவில்லை என்று சொல்லலாம். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையான இன்று இந்த நாகை துறைமுகத்தில் மீன் பிரியர்கள் குவிந்து வருவதால் மீன் வரத்து பெரும்பான்மையாக மீன் வரத்து குறைந்திருப்பதாக மீன் பிடிக்க சென்ற மீனவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். மீன் வரத்து குறைந்ததால் கடந்த வாரத்தை விட இந்த வாரம் மீன்களுடைய விலையானது சற்று குறிப்பாக 50 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை அந்த மீன்களுடைய விலையானது ஏற்றப்பட்டிருப்பதாக மீன் பிரியர்களும் மீனை விற்பனை செய்பவர்களும் தெரிவித்திருக்கிறார். இதனால் பொதுமக்கள் மீன்கள விலை அதிகமா இருப்பதாக முகம் செல்வதாகவும் சிலர் வாங்காமல் செல்வதாகவும் இதனால் பொருளாதார ரீதியாக நஷ்டம் ஏற்படுவதாகவும் மீனவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பாறை மீன் கிலோ 500 ரூபாய்க்கும் வஞ்சிர மீன் 650 ரூபாய்க்கும் பெரிய வஞ்சிர மீன் 950 ரூபாய்க்கும் சீலா மீன் 480 ரூபாய்க்கும் கரட்டை மீன் 370 ரூபாய்க்கும் கிளி மீன் 350 ரூபாய்க்கும் கடல் விரால் 600 ரூபாய்க்கும் இதே போல இறால் 700 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நண்டு 600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீனவர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4000 முதல் 5000 லிட்டர் டீசல் செலவு செய்து மளிகை ஜாமான் மீன்பிடிப்பவர்களுக்கு உண்டான கூலி உள்ளிட்ட பல்வேறு தளவாட பொருட்களுக்கு உண்டான செலவுகளை செய்து கடலில் தங்கி கிட்டத்தட்ட 6-8 நாட்களுக்கு பிறகு கரை திரும்பினாலும் முதலீடு செய்த தொகையே கிடைக்கவில்லை என்ற ஒரு வேதனை எங்களுக்கு கூடிய மீனவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மீன் பிரியக்கூடிய கூட்டமும் அலைமோதிருக்கிறது. விலை சற்று அதிகம் இருந்தாலும் அதனை வாங்குவதற்கும் அதிகாலை முதலே மீன் பிரியக்கூடிய அந்த கூட்டம் அதிகரித்து வருவதால் நாகை துறைமுகமே மக்களுடைய கூட்டத்தால் நிரம்பி வருகிறது. சகாதேவன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.